இந்த ஒரு நாள் கருத்தரங்கத்துல தமிழ்ல பேசக்கூடிய ஆளா நான் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கக்கூடிய சகோதரர்கள் லக்ஷ்மணன், கௌதம பிரபு மற்றும் அவருடைய குழுவினர் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாதி பற்றி நாம் பேசும்போது அல்லது ஜாதி வன்முறைகள் பற்றி பேசுகிற போது நாம் எதை பற்றி அதிகமாக பேசுகிறோம் என்று சொன்னால், அந்த ஜாதி வன்முறையில் பாதிக்கப்படக்கூடிய, வன்முறையினால் தாக்கப்படக்கூடிய தலித்துகள் பற்றி மட்டும் நாம் பேசுகிறோம், அல்லது அளவுக்கு அதிகமாக அதை பற்றி மட்டுமே திரும்ப திரும்ப பேசுகிறோம். ஆனால் தாக்கப்படக்கூடிய தலித்துகள் பற்றி பேசப்படக்கூடிய அளவிற்கு தாக்குதலை செலுத்தக்கூடிய, வன்முறைக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த தலித் அல்லாத அதிகார ஆதிக்க சாதிகள் பற்றி, அவர்களுடைய உளவியல் பற்றி, அவங்க ஏன் இது மாதிரியான வன்முறையில தொடர்ந்து ஈடுபடுகிறார்கள், அதை நாம் எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது பற்றி நாம பெரிய அளவில் பேசுறது இல்லை. அப்படி பேசாததால் தான் நாம் இன்னைக்கு என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், தலித்துகளுக்கு திட்டங்கள் ஸ்கீம்ஸ் வர்றது மூலமா வருது, அதன் மூலமா அவங்களுடைய லைஃப அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விட முடியும் என்று நாம நம்புறோம். அப்படி வராத போது ஏன் வரல, அதுல நடக்கக்கூடிய ஊழல்கள் பற்றி நாம் பேச ஆரம்பித்து விடுகிறோம். இது ஒரு புறம் இருந்தாலும் கூட நாம ரொம்ப சொல்லப்பட வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த காலையிலிருந்து பல பேர் பேசுனதுலயும் ரொம்ப திரும்ப திரும்ப சொல்லப்பட்ட ஒரு ரெண்டு மூணு வாசகம் என்னவென்றால், திராவிட மாடல், பெரியார் மண், சமூக நீதி, அரசியல் பேசிய லேண்டு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப பேசுறோம். இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த அளவிற்கு இங்க செல்வாக்கா இருந்தும் கூட ஏன் வந்து தலித்துகள் மீதான வன்முறைகள் குறையல அப்படிங்கிற இயக்கம், ஆதங்கம், கோபம், எதிர்ப்பு, இப்படி இன்னவர வடிவங்கள்ல அது நம்ம கிட்ட இருந்து வெளிப்படுகிறது. இதுல நாம பாக்குற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லது பார்க்க தவறுற விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த சமூக நீதி அரசுகள் தலித்துகளுடைய வன்முறையை எப்படி தடுக்க தவறியது என்பதை பற்றி நாம் சொல்றோம், அல்லது தலித்துகளுக்குரிய திட்டங்கள் எப்படி நடைமுறைப்படுத்தப்படாம இவங்க விட்டுட்டாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இதெல்லாம் பேச வேண்டியதுதான், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த அரசுகள் செய்ய தவறிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இவ்வளவு காலத்துல தலித் அல்லாதவர்களிடம் சாதி ஒழிப்பு பற்றி என்ன விதமான சிந்தனை உருவாக்கி இருக்காங்க, அதற்கான முயற்சிகள் என்ன, அல்லது சாதி என்கிற அடையாளத்தையோ அல்லது சாதி என்ன என்கிற எண்ணத்தையோ விட்டுட்டு நாம எப்படி பிறரோடு இணக்கமாக வாழ்வது என்பது பற்றியான ஒரு சிந்தனை மேலெழுவதற்கு இவங்க என்ன மாதிரியான வேலையை ஆக்கப்பூர்வமா செஞ்சிருக்காங்க, ஒரு அடையாள ரீதியா செய்யறத தாண்டி அப்படிங்கிறத பத்தி நம்ம பெரிய அளவுல பேசுறது இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, இவங்க என்னதான் ஸ்கீம் கொண்டு வந்தா கூட அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆதிக்க சாதிகளிடம் மாற்றம் நிகழாத வரையிலும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான வன்முறைகள் நிற்க போவதில்லை, அது மாறவும் போவதில்லை. அப்ப நாம இதுல ரொம்ப முதன்மையாக பேச வேண்டியது எதுவாக இருக்கு அப்படின்னா, தலித் அல்லாதவர்களிடம் நிகழ வேண்டிய மனமாற்றம். இது இந்த கருத்து என்னுடையது இல்லை, இதை நம்ம தொடர்ந்து வேற வேற தருணங்கள்ல பேசிட்டு வந்திருக்கோம். பாபா சாஹிப் அம்பேத்கர் இதனுடைய தொடக்கமாக இதை பற்றி ரொம்ப பேசியிருக்கிறார், தலித் அல்லாதவர்களுடைய மனமாற்றம். அப்படி பார்த்தா இந்த கருத்தரங்கம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மையப்படுத்தியிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த இன்னைக்கு தென் மாவட்டங்கள்ல கடந்த சில மாதங்கள்ல நடந்திருக்கக்கூடிய ஒரு தொடர்ச்சியான ஜாதி வன்முறைகள்,
இதற்கு வந்து அரசு தரப்பிலிருந்து நியாயமான நடவடிக்கை இல்லை ஒன்று. அது மட்டுமல்லாம அரசு என்கிற வடிவத்தை தாண்டி சிவில் சொசைட்டியிலிருந்து இது பற்றியான எந்த கேள்வியும் எந்த அக்கறையும் இல்லை. ஏன் இது இல்லை? இந்த சமூகத்தில் மனசாட்சி உடையவர்கள் என்று யாரேனும் இல்லையா? இந்த பிரச்சனைகள் விவாதிக்கத்தக்கவையா இல்லையா? இதுல தலித் அல்லாத மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு என்ன என்பதை பற்றி பேசுவதற்கான ஒரு விவாதம் அறிவுஜீவிகளாலோ, பத்திரிகைகளாலோ, ஆசிரியர் சங்கங்களாலோ, மாணவர் அமைப்புகளாலோ உருவாக்கப்படவில்லை. இது திரும்ப திரும்ப என்னவாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால், இது தலித்துகள் மட்டுமே கவலைப்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய ரொம்ப மிக முக்கியமான பிரச்சனை. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அளவிற்கு கூட ஒரு தலித் அல்லாத சொசைட்டியிலிருந்து இதை பற்றி அக்கறையோட, அல்லது அவங்க ஒவ்வொருத்தவங்களும் கொண்டிருந்த ஜாதி பற்றியும் ஜாதி ஒழிப்பு பற்றியும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும் இல்லையா? அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குக்கு உட்பட்டு கூட இந்த பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடிய ஆளுமைகளோ குரல்களோ இன்றைக்கு இல்லை என்று ஆகிவிட்டது. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்று நாம் பார்க்கிறோம், பார்க்க வேண்டி இருக்கிறது. நாம் வந்து கருப்பர்களுடைய வரலாற்றை படிக்கும் போதும் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அது கருப்பர்களுடைய விடுதலை பற்றி கருப்பர்களிடம் ஒரு வாய்ஸ் எழுந்திருந்தா கூட, வெகு விரைவிலேயே கருப்பர்களுடைய நியாயத்தை உணர்ந்து கொண்ட கருப்பர் அல்லாத வெள்ளை இனத்தவர்கள் அந்த போராட்டத்தின் பக்கம் வந்து நின்றார்கள் என்ற வரலாற்றை நாம் படிக்கிறோம். அதோடு ஒப்பிடுகிற போது இந்தியாவில் தலித்துகளுடைய பிரச்சனையின்பால் அக்கறை செலுத்தக்கூடியவர்கள், செலுத்தக்கூடிய தலித் அல்லாதவர்களுடைய பங்கு என்பது குறைவாக இருக்கிறது. அது மேலும் மேலும் சுருங்கி கொண்டு வருகிறது என்பதையும் நாம் இன்னைக்கு கவனிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த பின்னணியில நான் இந்த ஓவியத்தை வரைந்த நண்பர் ஓவியர் வெங்கட் இங்க இருக்கிறாரு. இந்த ஓவியத்தினுடைய மீனிங் என்ன அப்படின்னா, ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான இது. இது என்ன, கடந்த ஆகஸ்ட் மாதம் நாங்குநேரியில ஒரு 17 வயது ஒரு பையனும் அவனுடைய தங்கச்சி, ரெண்டு பேரும் தலித் வகுப்பை சேர்ந்தவர்கள், தலித் அல்லாத வகுப்பை சேர்ந்த உடன்படிக்கக்கூடிய நண்பர்களால் கடுமையாக வெட்டப்பட்டார்கள். அததான் இந்த ஓவியம் சொல்லுது. அவன் ஸ்லேட்டோட இருக்கான். அந்த ஸ்லேட்டுக்கு கீழ என்ன இருக்குன்னா, சோசியல் ஜஸ்டிஸ் என்று எழுதப்பட்டிருக்கு. மேல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் இதை பார்த்து வாய் மூடி மௌனமாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு கட்சியோட கலரும் அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. பிஜேபி, திமுக, அதிமுக, மதிமுக, என்ன பிற எல்லாமே. அது மட்டும் இல்லாம அவங்க கட்டவரல தூக்கிட்டு இருக்கிறதாகவும் அவங்களுக்குள்ள ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. இது ரொம்ப ஒரு முக்கியமான, இந்த பின்னணியில தான் இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப தீவிரமா, லக்ஷ்மணன் இது தொடர்பாக மிகுந்த ஒரு செயல் ஊக்கத்தோடும் உணர்ச்சி பூர்வமாகவும் இருந்தார். அதனுடைய தொடர்ச்சியா தான் இது நடக்குது. அப்படி பார்க்கும்போது நான் ஒரு 21 வருஷமா தமிழ்நாட்டினுடைய ஒரு தென் தமிழகத்துல, தென் மாவட்டத்துல, ஒரு முக்கியமான நகரத்துல வாழ்கிறேன். 25 வருடமா வாழறேன். ஒரு 21 வருடமாக மாணவர்களிடையே ஆசிரியராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு. இப்படியான ஒரு பின்புலத்துல நான் வட தமிழ்நாட்டிலிருந்து தெற்கு பகுதிக்கு போனவன். ஏறக்குறைய 90களின் இறுதியில தென் தமிழகத்துக்கு போறான். ஏறக்குறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 90கள் அப்படிங்கிறது வந்து தென் தமிழகத்துல இங்க நிறைய பேர் அதோட சம்பந்தப்படையவங்க இருக்கிறாங்க. மரியாதைக்குரிய அண்ணன் ஜான் ஜெயகரன் உள்ளிட்டவர்கள் இருக்கிறாங்க. தென் தமிழகம் என்பது ரொம்ப தீவிரமான காஸ்ட் வயலன்ஸ் இருந்த ஒரு காலம். அந்த காலத்துல போற போது ரொம்ப ஆச்சரியமா, நான் ஒரு லேண்ட்ல இருந்து இன்னொரு பகுதிக்கு போறேன், ரொம்ப ஆச்சரியமா என்ன நான் பார்த்தேன் அப்படின்னா, ரொம்ப சின்ன பசங்க கிட்ட, பள்ளி கல்லூரி பருவத்தில் இருப்பவர்களிடம் இருந்த ஜாதி உணர்ச்சி, ஜாதி அடையாளத்தை பூணுவதில் எந்த விதமான கூச்சமும் இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்த்தோம்.
சில இடங்கள்ல தலித் மாணவர்களிடம் இருக்காது, சில இடங்கள்ல அவங்க கிட்ட கூட இருக்கும். இது அதனுடைய விளைவு தான். இங்க மேல உருவாகிறது, அதனுடைய பரவல் வந்து அது கீழே இருக்கிறவங்களையும் பாதிக்க நாளடைவில் ஆரம்பித்து விடுகிறது. நம்ம இதை பத்தி பேசாம அதை பேச முடியாதுன்னு வச்சுக்கங்களேன். பட் ஆனா பரவலாகி வந்தது. இன்னைக்கு ஒரு சூழ்நிலையை பார்க்கிற போது, ஒரு தென் தமிழகம் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலப்பரப்பை பின்புலமாக வைத்து பார்க்கிற போது, இளைஞர்களிடம் குறிப்பாக மாணவர்களிடம் உருவாகி இருக்கக்கூடிய இந்த ஜாதி பற்றியான கான்சியஸ், அதுல குறிப்பாக அது தலித்துகளுக்கு எதிரான ஒரு சிந்தனைக்கு அவங்களை இட்டு சென்றிருக்கக்கூடிய விதம், இது ரொம்ப ரொம்ப விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஏன் அவங்க கிட்ட இது இருக்கு? ஏன் இது மாதிரி ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் பத்தி பேசப்படக்கூடிய ஒரு லேண்ட்ல அது ஏன் இன்னும் மாறல? மாறுவதற்கு பதிலாக அது ஏன் அதிகரித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். நீங்க அப்படி ஒரு பின்புலத்துல யோசிக்கும் போதுதான் இன்னைக்கு மாணவர்களுக்கு இடையில, நாம் என்ன நினைச்சோம், மாணவர்கள் பருவம் வந்து ஒரு விளையாட்டு பருவம், அவங்க பெரியவங்க கிட்ட இருக்கிற அளவுக்கு காஸ்ட் கான்சியஸ் அவ்வளவு இறுக்கமா இருக்காது அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா அது இப்ப தலைகீழாக இருக்கிறது. இந்த சமூகம் வளர வளர இந்த ஜாதி உணர்ச்சி குறைவதற்கு மாறாக இந்த வளர்ச்சிக்கு இணையாகவோ அல்லது கூடுதலாகவோ ஜாதி உணர்ச்சி, அதுவும் இளைய தலைமுறையினரிடம் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் இன்றைக்கு சந்திக்க ஆரம்பித்தோம். மாணவர்களிடம் தொடர்ந்து புழங்குகிற போது அவங்க கிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய சில கருத்துக்கள், காஸ்ட் பத்தி, தலித்துகள் பத்தி, குறிப்பா தலித் அல்லாத ஒரு அதிகார சாதியை சேர்ந்த ஆதிக்க சாதியை சேர்ந்த மாணவர்களிடம் தலித்துகள் பற்றியும் சாதி பற்றியும் ஜாதி பற்றி இங்கு இருக்கக்கூடிய சொல்லாளர்கள் பற்றியும் ஜாதி தொடர்புடைய அரசின் திட்டங்கள் பற்றியும் இருக்கக்கூடிய பார்வையை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க அதை நாம அதை தொகுத்து சொன்னோம்னா விளையாட்டுத்தனமா தெரியும் உங்களுக்கு, ஆனா நமக்கு அது விளையாட்டுத்தனம். இந்த சமூகம் ஒன்றும் ஒரு பொலிட்டிக்கல் சொசைட்டி கிடையாது. இந்த சமூகத்துல பொலிட்டிக்கலோட தொடர்பு இல்லாதவங்க தான் அதிகம், அவங்கதான் சமூகம். ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா, இந்த பொலிட்டிக்கல் இந்த பிரச்சனைகள் பத்தி பேசும்போதெல்லாம் பொலிட்டிக்கலைஸ் ஆன ஒன்னு ரெண்டு பேரை காட்டி நம்ம மொத்த சொசைட்டியுமே பத்தி பேசாத, அவங்க கோச்சிக்குவாங்க, வந்திருக்கிற ஒருத்தர் ரெண்டு பேரும் இல்லாம போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி அதை மாத்திட்டோம். அப்படி இல்லை இந்த பிரச்சனை. அப்போ இந்த சமூகத்தில் ஒரு அரசியலோடு தொடர்பில்லாத பொது புத்தியோடு தொடர்புடைய இந்த அதிகார சாதியை சேர்ந்த தலித் இளைஞர்கள், குறிப்பாக மாணவர்கள் என்னென்ன மாதிரியான கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது முக்கியமானது. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குறிப்பா அவங்க கிட்ட தலித்துகளுக்கு எதிராக இருக்கிற மனப்போக்கில் ரொம்ப முதன்மையானது எது அப்படின்னு சொன்னா, இடஒதுக்கீடு தொடர்பான ஒரு பார்வை. என்ன இடஒதுக்கீடு தொடர்பு உங்களுக்கு தெரிந்திருக்கும். முதல்ல இடஒதுக்கீடு தப்புன்னு என்றவங்க பெரும்பான்மை மாணவர்கள். ரெண்டாவது வேறு சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இடஒதுக்கீடு என்பது தலித்துகளுக்கு மட்டுமே இருக்கக்கூடியது என்று கருதி அதை வெறுப்பவர்கள், இப்படியான போக்கு இருக்கு. அப்புறம் வேற சில பேர் என்ன கருதுறாங்க அப்படின்னா, தலித்துகளை பற்றி இந்த மாணவர்கள் இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன தலித்துகளுக்கு, ஏன்னா அவங்களுக்கு தொடர்ந்து அரசாங்கம் சலுகை கொடுக்குது, எங்களுக்கு தான் சலுகை கொடுக்கறது இல்ல. சமூகத்தில் அதிகாரத்தில் இருந்த அவர்கள் இன்னைக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு விக்டிமா அவங்கள ஃபீல் பண்ணி அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் சலுகைகள் கிடைக்கக்கூடிய காரணத்தினால தலித்துகள் தான் நல்லா இருக்காங்க அப்படின்ட்டு கருதுறாங்க. இது வந்து ஒரு இது ஒரு ஃபேக்கான தகவலா இருக்கலாம், ஆனா அவனை பொறுத்த அளவுக்கு இது ஒரு உண்மையான நியூஸ், அவன் உண்மையாவே நம்புறான். அவங்களுக்கு என்ன, ஒண்ணு அவங்க வளர்ந்துட்டாங்க. ஏறக்குறைய 1987 வட தமிழகத்துல நடந்த வன்னியர் சங்க இடஒதுக்கீட்டுக்காக வன்னியர்கள் வன்னியர் சங்கம் நடத்தின போராட்டத்துல பயன்படுத்தப்பட்ட சொல்லாடலே இதுதான். அவங்க அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறாங்க, தங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று அரசாங்கத்தை கோரிதான் அவங்க போராட்டம் நடத்தினாங்க. ஆனா நடந்தது என்ன, தலித்துகளுடைய குடிசைகள் கொளுத்தப்பட்டன, தலித்துகள் தாக்கப்பட்டார். இது ஏன் நடக்குது? இடஒதுக்கீடு கொடுக்கிற பொசிஷன்ல தலித்துகள் இல்லை, இது ஏன் நடக்குதுன்னா, இதுதான்
குறிப்பான மைண்ட் செட் என்று நாம் சொல்லுகிறோம். ஒரு உளவியல் என்று இவற்றை நாம் சொல்றோம். அவங்க என்ன சொன்னாங்க, என்ன அந்த மாதிரியான கூட்டங்கள்ல பேசப்பட்டது, மக்களிடையே என்ன விதமான கருத்து பரப்பப்பட்டது, போராட்டத்துக்கு மக்களை திரட்டுவதற்காக அந்த கருத்துகள் எப்படி உபயோகப்படுத்தப்பட்டது என்று பார்த்தால், அவங்களுக்கு மட்டும் சலுகை கவர்மெண்ட் கொடுத்திருக்கிறான், நமக்கு கொடுக்கல. அப்போ வெகுஜன மக்களை திரட்டுவதற்கு ஒரு எளிமையான உத்தியாக அவர்களுக்கு எதிரிலே இருக்கக்கூடிய இன்னொரு ஜாதி, அதிலும் தங்களை விட தாழ்ந்தவர்கள் என்று கருதப்படக்கூடிய ஒரு ஜாதியை காட்டி அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு சலுகைகள் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லுவதன் மூலமாக ஆதிக்க சாதி தானாகவே ஆர்கனைஸ் ஆகுது. அவனை மற்ற விஷயங்களை சொல்லி ஆர்கனைஸ் பண்றதை காட்டிலும் தங்களுக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஜாதியை காட்டி பேசுகிற போது அவன் இயல்பாகவே ஒருங்கிணைந்து விடுகிறான். அப்ப அதை ஒருங்கிணைந்தது என்னவா மாறுது அப்படின்னா, தலித்துகள் மேலான தாக்குதலாகவும் பிரச்சனையாகவும் மாற்றப்பட்டன. அப்புறம் இப்போ ஒரு முக்கியமான கருத்து இளைஞர்களிடம் மாணவர்களிடம் உருவாயிருக்கிறது என்னன்னா, சாதியை பற்றி நீங்க பேசுறதுனால்தான் அது வளருது. இது எவ்வளவு சொத்தையான வாதம், ஆனா அவன் உண்மை என்று இதை நம்புறான், பேசுவதனால்தான் வளர்கிறது. அப்புறம் அவங்க பழக்கம் வேற, எங்க பழக்கம் வேற அப்படிங்கிற விஷயமும் இன்றைக்கு அவர்களிடையே உருவாகி இருக்கிறது. நாங்க தான் அப்படின்னுட்டு ஒன்று சொல்றேன்ல இது. அப்புறம் பழைய காலத்துல நாங்க தான் எல்லாமாவும் இருந்தோம், இன்னைக்கு நாங்க இல்லாம போயிட்டோம். பழைய காலத்துல நாங்க தான் அவங்களை கூட்டு வந்து இடம் கொடுத்தோம் அப்படிங்கிற கருத்து மிக சாதாரணமாக இந்த தலைமுறை அதிகார சாதியை சார்ந்த மாணவர்களிடம் நீங்க பேசும்போதோ வகுப்பறைகள்ல ஜாதி பற்றி அந்த டிஸ்கஷன் வரும்போதோ நீங்க சாதாரணமாக எதிர்கொள்ளலாம். அவன் மேல கோபப்பட்டு ஒண்ணுமே பண்ண போறது, பட் அதுதான் சமூகத்தினுடைய ரியாலிட்டியாக இருக்கிறது. இந்த ஜாதி போஸ்டர்கள்லாம் ஒண்ணு போடுவாங்கல்ல, எல்லோரும் வாழணும் ஆனா நாங்க தான் ஆளணும். இப்ப அந்த முடிவுக்கு வந்திருக்காங்க, நாங்க உங்களை வேணாம்னு சொல்லப்பா, ஆனா நீங்க ஆளுங்க வாழுங்க, ஆனா நாங்க ஆள்றோம். இது இதனுடைய ஒரு தொடர்ச்சி தான். இதனுடைய மொத்தத்தையும் கூட்டி பார்க்கும்போது என்ன அவங்க நம்புறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க கிட்ட இருப்பதும் சாதி வெறி தான். இப்ப தலித்துகள் வந்து தங்களுடைய ஜாதி தாக்குதலுக்கு எதிராக ஆர்கனைஸ் ஆகிறதும் அதை பத்தி விவாதிப்பதும் அவங்க ஜாதி உணர்ச்சியோடு இருக்கிறது ஒண்ணுதான் என்று சமப்படுத்துற முயற்சியில தான் அது போய் நிக்குது கடைசியில. இப்ப அவங்க பண்ணும் போது நாங்க பண்ண மாட்டோமா? ஒரு பேராசிரியர் வந்து தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லியிருக்காரு, எப்படி மாமன்னன் சரின்னா முத்தையா படம் எடுக்கிறதும் சரிதான். சி ஒரு இது வந்து நீங்க போய் அவங்ககிட்ட விளக்கணும், இந்த கருத்தை கேட்டு இந்த கருத்தை ஏற்றுக்கிட்டவன் எவன்னு ஒவ்வொருத்தனா பார்த்து நாம விளக்க முடியாது. ஆனா இது ஒரு காமனான ஒரு கருத்தாக இன்றைக்கு பரப்பப்படுகிறது. இவற்றை நம்புகிறவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம் இன்றைக்கு இந்த சொசைட்டில. என்ன என்ன காரணம், என்னென்ன மாதிரி இது, இதன் பின்னணியில தான் ஒரு காஸ்ட் ஐடென்டிட்டிய அவன் இன்றைக்கு புண்டு கொள்ளுகிறான், எடுத்துக்கிறான். ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னால இருந்த நிலைமையிலிருந்து மாறிக்கிண்டு கொண்டு வருகிறது நான் சொல்றேன்ல அதுதான். இங்க ஜாதிக்கு எதிரான பிரச்சாரங்களும் ஆக்கப்பூர்வமான வேலைகளும் நடந்திருந்தா அது குறைஞ்சிருக்கணும், ஆனா அது உண்மையிலேயே நடக்கல. இப்ப அவன் என்னென்ன அடையாளத்துல தன்னை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தன்னுடைய ஜாதி ஐடென்டிட்டியை வெளிப்படுத்துறான். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கயிறு கட்டுறது. ஓகே, அடுத்து கலர், ஒவ்வொரு ஜாதிக்கென்று கலர்களை வண்ணங்களை உருவாக்கிக்கிறது. அப்புறம் சிம்பிள்ஸை கிரியேட் பண்றது. நீங்க பாத்தீங்கன்னா தென் தமிழகத்துல நீங்க போனீங்கன்னா ஒரு கிராமத்துல வெளியே ஒரு பேனர் வச்சிருப்பான், ஒரு பெயர் பலகை வச்சிருப்பான். அது அந்த ஜாதியை சேர்ந்த ஜாதி சங்கத்தோட பெயர் பலகையா இருக்கும், அல்லது அந்த ஜாதியை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மன்னனுடைய பேனரா இருக்கும், அல்லது அந்த ஜாதியோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு திரைப்பட நடிகருடைய ரசிகர் மன்றமாக இருக்கும். இது ரசிகர் மன்றம் மட்டும் கிடையாது, இது வெறும் ஜாதி அடையாளம் மட்டும் கிடையாது, இது இந்த பகுதி, இந்த பகுதி எங்களுடையது, வேறு யாரும் இங்கு வர முடியாது என்பதை சொல்லக்கூடிய ஒரு சிம்பல் அது. இதுதான் இன்றைக்கான ஒரு ஊரின் முகப்புல செலவைக்கிறது, பலகைகள் வைக்கிறது, கொடி கட்டுவது,
வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, மாட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்சிருச்சு. அங்க அந்த இந்த வேலை ரொம்ப பெருசா நடக்கும். அப்புறம் திருமணத்துக்கு போஸ்டர், வீட்டு விசேஷங்களுக்கு போஸ்டர் அடிக்கிறது, அதில் அவங்க போடுற இமேஜ், அவங்க பயன்படுத்துற கலர், எழுதுற வாசகம், என்னடா பார்வை நாங்க தாண்டா சேர்வை, இது ஒரு வாசகம், என்னடா பார்வை நாங்க தாண்டா சேர்வை, இது மாதிரி விதவிதமான சொல்லாடல்கள். நீங்க இத சாதாரணமா நினைக்காதீங்க, இது போகிற வாகனத்துல வைக்கிறான். அப்ப அது என்ன பண்ணுதுன்னா, அது ரிமூவ் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு, அது மூவிங் செய்தி. அப்புறம் இந்த ஜாதி அடையாளத்துல நேரடியாக ஜாதி அடையாளத்தை வைக்க முடியாததுக்கு பதிலா இன்னொன்னு வைப்பான். தென் தமிழகத்துல முத்துராமலிங்க தேவரை நேரடியா வைக்க முடியாது, என்ன பண்ணுவாங்கன்னா நேதாஜி படத்தை வைப்பான். முக்கால்வாசி படங்கள்ல நேதாஜியோட படத்தை முன்னாடி வச்சிருப்பான். நேதாஜிக்கும் அவருக்கு எந்த சம்பந்தம் இல்லை, அது ஒரே ஒரு காரணம், அஜித்தோட படத்தை வச்சிருப்பான். அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கணும். அப்புறம் வால் ரெண்டு வச்சிருப்பான், அப்படின்னாலும் நீங்க புரிந்து கொள்ளணும். பிரபாகரனுடைய படத்தை வச்சிருப்பான், அப்படின்னா வெள்ளாளர் கம்யூனிட்டின்னு அர்த்தம். சரி, இப்படி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அப்புறம் ஏரியாவில் பாடல்கள் ஒழிக்க விடுறது. ஒரு விசேஷத்துக்குன்னா ஒரு பாட்டு போடுவாங்க, ஒரு அதுக்கு என்ன ஒரு கேசட் வச்சிருப்பாங்க, ஒரு சிடி வச்சிருப்பாங்க, பென்ட்ரைவ் வச்சிருப்பாங்க, அது முழுக்க ஒரு சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். கபடிகள், ஜல்லிக்கட்டு, பேனர், பனியன்கள் அணியக்கூடிய அடையாளம், இது எல்லாமே இதனுடைய உச்சமாக இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த சமூக வலைதளம் என்கிற இந்த ஸ்பேஸ் வந்து நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, செதறி கிடக்கிற பல அங்கங்க கிடக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பரவலான ஒரு ஸ்பேஸை உருவாக்கி கொடுக்கும் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனா அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு சமூக வலைதளம் நிறைய குழுக்களை உருவாக்கி விட்டது. ஒரு குழுக்கு இன்னொரு குழுக்கு எந்த கனெக்ஷன் இல்லை, ஆனா கனெக்ஷன் வச்சுக்கலாம். எப்படின்னா, எங்கோ இருக்கிற ஒரே அடையாளத்தை, ஒரே ஜாதியை சேர்ந்த ஒருவரை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப், அதெல்லாம் அவர் ஒரு ரீல்ஸ் போடுவார், அவர் ஒரு வீடியோ போடுவார், ஒரு படத்தை வெளியிடுவார், அது அப்படியே பரவும். உதாரணத்துக்கு கோவில்ராஜ் கொலைக்கு காரணமான யுவராஜ் வந்து கொங்கு பகுதியில் இருந்த கல்லூரிகள் எல்லாம் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, நோட்டீஸ் இஷ்யூ பண்ணார். பிற ஜாதி ஆண்கள் கவுண்டர் சாதி பெண்களை திருமணம் செய்வது செய்தால் பிரச்சனை பண்ணலாம் அப்படிங்கிற ஒன்று, அது அப்புறம் வாட்ஸ்அப்ல போட்டோ எடுக்கிறாங்க, அப்படி பண்றாங்க. அப்புறம் குரு பூஜை, ஒரே ஒரு நிமிஷம், குரு பூஜை, குரு பூஜை அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா ஜாதிகளும் ஒரு ஜாதியில தொடங்கி இப்ப எல்லா ஜாதியும் கண்டுபிடிக்கிறான், இல்லாட்டி கூட ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சிக்கணும். ஏனென்றால் இன்னைக்கு குரு பூஜை என்னவாக மாறி இருக்கிறது என்று சொன்னால், அரசியல் கட்சிகளும் அரசும் ஒவ்வொரு ஜாதியை ரெகனைஸ் பண்றதுக்கு அந்த ஜாதிகள் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கிறது மூலமா அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண முடியும். ஆர்கனைஸ் பண்ணி காட்டுறது மூலமா அந்த எண்ணிக்கையை அரசோடவோ அரசியல் கட்சியோடவோ காட்டி ஒரு பேரத்தை நிகழ்த்துவதற்கு இந்த குரு பூஜையில திரளக்கூடிய உணர்ச்சி பூர்வமான இந்த திரட்சி, இந்த கூட்டம் இன்றைக்கு முக்கியமானதாக மாறி இருக்கிறது. மற்ற நாள்கள்லாம் கூட ஜாதிகள் ஒடுக்கப்படலாம், ஆனால் அந்த குரு பூஜை அன்றைக்கு அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸா அது மாறுது, அந்த ரோடே அவங்களுக்கானதாக ஆக்குபை பண்ணப்படுது. அன்னைக்கு வேன்ல அவங்க ஏறி ஆடலாம், கத்தலாம், விசில் அடிக்கலாம், தண்ணி அடிக்கலாம், எந்த வாசகத்தையும் சொல்லலாம், எந்த ஜாதிக்கு எதிராகவும் எவ்வளவு மோசமான வார்த்தையும் பேசலாம், அப்படி மாறிடுச்சு இன்னைக்கு. இதுதான் இன்றைக்கு இந்த இளைஞர்களிடம் காஸ்ட் சென்சர் உருவாக்குறதுக்கும் அல்லது ஏற்கனவே அவர்களிடம் இருப்பதை தக்க வைப்பதற்குமான அடையாளங்களாக ரொம்ப விசிபிளாக இருக்கிறது. இதுல இதோட தொடர்புடைய ஒரு சமூகமாக இன்றைக்கு அவங்க இருக்கிறதுனால, அவங்க பள்ளிகள்லயோ அல்லது கல்லூரிகள்லயோ அல்லது இன்றைக்கு ஒரு பொது வெளியிலையோ இந்த அடையாளங்களை எல்லாம் தாண்டி வந்து யோசிக்கிறது பேசுறதுங்கிறது குறைந்திருக்கு. அதனால்தான் இது மாதிரியான வன்முறைகளில் ஈடுபடக்கூடிய இளைஞர்களை, மாணவர்களை அது ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது ரொம்ப பெரிய டாபிக் என்றாலும் கூட இந்த அளவில் உங்களோட இதை சுட்டிக்காட்டிய அளவில் நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.